தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது தென்னிந்தியர்கள் உணவில், குறிப்பாக தமிழர்களின் உணவில் மிக முக்கியமான காய்கறி என்றால் அது முருங்கைக்காய் தான். பிடிக்கிறதோ இல்லையோ, பெரும்பாலும் முருங்கைக்காயை யாரும் தவிர்ப்பதில்லை. அதற்கு முக்கிய காரணம் அதில் அந்த மாதிரி சத்துக்கள் அதிகம் இருக்கிறது என்னும் நம்பிக்கைதான். இது ஓரளவிற்கு உண்மைதான். ஆனால் முருங்கைக்காயை விட தாம்பத்தியத்திற்கு தேவையான சத்துக்களை வழங்கும் காய்கறிகள் நிறைய இருக்கிறது. நம் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட ஒரு எண்ணம், முருங்கைக்காய் ஒரு ஆரோக்கியமான உணவு என்பதுதான். இது உண்மைதான். ஆனால் இதில் நன்மைகள் மட்டுமே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையில் முருங்கைக்காயால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் பக்க விளைவுகள் என்ன என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நன்மைகளை பற்றி பார்ப்போம். இதில் உள்ள பீட்டோ கரோனைடு, வைட்டமின் சி மற்றும் குளோரோஜெனிக் அமிலம் போன்றவை வீக்கத்தை கட்டுப்படுத்தும் பண்பு கொண்டவையாகும். குளோரோஜெனிக் அமிலம் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு ஏற்ற இறக்கங்களை சமநிலை செய்து வீக்கங்களை குறைக்கிறது. அடுத்ததாக, முருங்கைக்காயில் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு அவசியமான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறது. முருங்கைக்காய் சாப்பிடுவது எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதுடன் மூட்டுகளில் ஏற்படும் முறிவுகளையும் விரைவில் குணமாக்குகிறது. அடுத்ததாக, முருங்கைக்காயில் உள்ள பினோலிக் மூலக்கூறுகளான குவாட்டசின் மற்றும் காம்ஃபெவரால் புற்றுநோயிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது. நியாமிசின் என்னும் இதில் உள்ள ஒரு பொருள் உங்கள் உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கிறது. குறிப்பாக முருங்கைக்காய் சாப்பிடுவது தோல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் மற்றும் புரோஸ்ட்ரேட் புற்றுநோய் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கிறது. அடுத்ததாக, முருங்கையில் உள்ள வைட்டமின் ஜி மற்றும் சி உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் கோளாறுகளை தடுக்க உதவுகிறது. உங்கள் மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கியமான செரடோனின், டோபமைன் மற்றும் நோரடென்லைன் போன்ற அத்தியாவசிய பொருட்களை முருங்கைக்காய் வழங்குகிறது. இது உங்கள் நினைவாற்றல், மனநிலை மற்றும் உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது. அடுத்ததாக, நமது உடலின் மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்றால் அது கல்லீரல் தான். ஏனென்றால் இதுதான் நம் வளர்சிதை மாற்றங்களை கட்டுப்படுத்துவதோடு இரத்த சுத்திகரிப்பையும் செய்கிறது. மேலும் இது பிப்ரோசிஸ் பாதிப்பை குறைப்பதுடன் கல்லீரலில் புரோட்டீனின் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது. இத்தனை நன்மைகள் இருந்தாலும் முருங்கைக்காயில் சில பக்க விளைவுகளும் இருக்கத்தான் செய்கிறது. அவற்றை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். முருங்கைக்காயில் நார்ச்சத்து அளவு அதிகம் இருக்கிறது. நார்ச்சத்து உடலுக்கு அவசியமானதாக இருந்தாலும் அது அதிகளவில் உடலில் சேர்வது ஆபத்தானதுதான். அதிகளவு நார்ச்சத்து உடலில் சேரும்போது வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், குடல் பிரச்சனைகள், வாயு கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக, அதிகளவு முருங்கைக்காய் சாப்பிடும்போது அது உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை மிகவும் குறைக்கிறது. இதனால் ஹைபோக்ஸிசிமியா என்னும் நோய் கூட ஏற்படலாம். சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க மாத்திரை சாப்பிடுபவர்கள் முருங்கைக்காய் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. அடுத்ததாக, முருங்கைக்காய் என்னதான் ஆரோக்கியமான காயாக இருந்தாலும் இது சிலருக்கு ஏற்றதாக இருக்காது. ஏனென்றால் இதில் உள்ள சில வேதிப்பொருட்கள் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தலாம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருப்பவர்களுக்கு முருங்கைக்காயால் அலர்ஜிகள் ஏற்படும் வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்ததாக, ஹைப்போடென்ஷன் என்பது இரத்த அழுத்தத்தை மிக அதிகளவில் உயர்த்தும் ஒரு குறைபாடு. இதனால் உலகம் முழுவதும் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹைப்போடென்ஷன் இதய ஆரோக்கியத்தை பாதித்து மாரடைப்பு வரை கூட ஏற்படுத்தும். முருங்கைக்காய் ஹைப்போடென்ஷன் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கும். ஆனால் இதில் உள்ள பாதிப்பு என்னவென்றால் மிக அதிக அளவில் குறைக்கும். அதனால் மயக்கம், தலை சுற்றல், குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்ததாக, கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம். முருங்கைக்காயில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களும் வைட்டமின்களும் இருந்தாலும்
அவை கர்ப்பிணிகளுக்கு சில சமயம் அலர்ஜிகளை ஏற்படுத்தும். மேலும் கருவில் உள்ள குழந்தையையும் இதனால் பாதிக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்.